ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேன் கார்டு ரீப்ரிண்ட். அதாவது நீங்கள் பேன் கார்டு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேன் கார்டை அப்ளை பண்ணி எப்படி நம்ம வர வைக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி ஃப்ரீயாக எப்படி பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பேன் கார்டை ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கங்க. அந்த அப்ளை பண்ண பேன் கார்டை நம்ம ஃபிசிக்கலாக நம்ம வீட்டுக்கே வர வைக்கிறதுக்கு இந்த வீடியோவில் நம்ம எப்படி அதை அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக நம்ம மொபைலுக்கே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. அதில் சர்ச் பாரில் யூடிஐ பேன் ரீப்ரிண்ட் அப்படின்னு போட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் லிங்கை ஓப்பன் பண்ணிங்க. அந்த லிங்க் உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் ரீப்ரிண்ட் பேன் கார்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பேஜில் உங்களுடைய பேன் கார்டு டீடெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ண அந்த இ பேன் கார்டில் உள்ள உங்களுடைய பேன் கார்டு நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பேன் கார்டு நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர், அதோடய உங்களுடைய ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் உங்களுடைய மந்த் அண்ட் இயர் இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே உள்ள கேப்சாவை என்டர் பண்ணுங்கள். கேப்சாவை என்டர் பண்ணி சப்மிட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் உங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸ் எல்லாத்தையும் காமிப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள கேப்சாவை என்டர் பண்ணுங்கள். கேப்சா என்டர் பண்ணிட்டு அங்கே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை நீங்கள் அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் கெட் ஓடிபி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை பார்த்து கரெக்டாக இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு சப்மிட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் போயிடும். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடியை என்டர் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் த பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய பேமெண்ட்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்கும். நீங்கள் உங்களுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அல்லது வேலெட், கியூஆர், யூபிஐ எது வேணாலும் பே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூபிஐ மூலமாக பே பண்ண போகிறேன். ஜஸ்ட் நாங்கள் யூபிஐ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ ஐடி கேட்பாங்க. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற கூகுள் பே அல்லது ஃபோன்பேயில் இருக்கிற யூபிஐ ஐடி நீங்கள் இடத்துல என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுடைய யூபிஐ ஐடி உங்களுக்கு தெரியலன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற கூகுள் பே அல்லது ஃபோன்பே அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் டாப்பில் உங்களுடைய ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ ஐடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் அதை நோட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் உங்களுடைய பேமெண்ட் பேஜில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் உங்களுடைய யூபிஐ ஐடி நீங்கள் என்டர் பண்ணிட்டு மேக் த பேமெண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைமிங் கொடுத்துருப்பாங்க. அகைன் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்லேருந்து 50 ருபீஸ் பே பண்ண சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பே பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ரௌசரில் ரீஃப்ரெஷ் ஆகும். நீங்கள் எதுவும் ரீஃப்ரெஷ் கொடுக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெசிப்ட் பார்த்தீங்கன்னா காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்ரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணியாச்சு, அதனுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அண்ட் எல்லாத்தையும் ஷோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதில் டவுன்லோட் ரிசிப்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூ கேட்கும், ஜஸ்ட் நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெசிப்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் PDF டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 டேஸில் உங்களோட பேன் கார்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிப்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கோங்க. அதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்களோட மொபைலில் அகைன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கூகுளை ஓப்பன் பண்ணிங்க. அதில் சர்ச் பாரில் யூடிஐ பேன் ரீப்ரிண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்கை ஓப்பன் பண்ணிங்க. இந்த லிங்க் உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனில் போய்ட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் நம்பரை முதல்ல காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கிங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டு கீழே உள்ள கேப்சாவை அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிங்க. ஒன்ஸ் நீங்கள் கேப்சா என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் ஒரு ஆப்ஷன் காமிக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு இந்த இடத்துல காமிப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் அப்ளிகேஷன் இஸ் அண்டர் ப்ராசஸிங் அப்படின்னு வரும். இந்த மாதிரி உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் தொலைஞ்சி போன பேன் கார்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டன்ட் பேன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஃபிசிக்கலாக உங்களுடைய வீட்டுக்கே நீங்கள் ஈஸியாக
வர வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.